Hi brothers and sisters, welcome to this new video. In the video, we will talk about எப்படி profit எடுக்கிறது நான் profit எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப உள்ள ஒரு வீடியோ. இது வந்து educational purpose only. I am not a SEB registered person. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First வந்து இப்ப நான் ஒரு ஸ்டாக்க ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். 1100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்லாம் வச்சுங்களா, அப்போது எனக்கு கிடைக்கிறது 10% ப்ராஃபிட்டு, ரைட்டா? 10% ப்ராஃபிட் கிடைக்குது, 10% ப்ராஃபிட் கிடைக்குது ஸ்ட்ரைட்டாக ஒரே டைமில் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிட்டா. அதே நேரத்தில் கீழே இறங்கினா எப்படியெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது இறங்கினது 800 ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நான் வாங்கிட்டேன். மறுபடியும் 600 ஆகிடுச்சு, அந்த இடத்துல வாங்கிட்டேன். நான் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இறங்கினாலும் வாங்குறதுக்கான முக்கிய காரணம் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ளூ சிப் ஸ்டாக்னால் என்ன? டெப்ட் இல்லாத கம்பெனி, ப்ராஃபிட் சேல்ஸ் நல்லா இருக்கிறது, ஹோல்டிங்ஸ் நல்லா இருக்கிறது, இப்படி பல வகையான க்ரைட்டீரியாவை தாண்டி தான் ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குகிறேன். அந்த மாதிரி வாங்குகிற ஸ்டாக்கை வந்து நான் நம்புகிறது இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது, அதனால் நான் நம்பி கீழே விழும்போதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறேன். இப்போது நான் 800 ரூபாயில் வாங்கிட்டேன், 600 ரூபா வந்துருச்சு, 550 ரூபாய் வாங்கிடுச்சு. அப்போ தான் மனசு படபடக்கும், என்னடா வாங்கினது அப்படியே இறங்கிட்டுருக்கு, பாதி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கினது, 500 ரூபா வந்துட்டால் பாதி நம்மள்ட்ட காசு போயிடும், கேபிட்டல் காசு படபடக்கும். அங்கே தான் சைக்காலஜி ஒர்க் ஆகும், நான் முன்கூட்டியே என் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் தைரியமாக இருப்பேன், ஏன்னா என்னுடைய கம்பெனியை பற்றி எனக்கு தெரியும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி நான் வாங்கும்போதெல்லாம் கம்பெனியை அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், எதுவும் பிரச்சனை இருக்கா, நமக்கு தெரியாது எஃப்ஐடிஐக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, இருந்தாலும் 10 கம்பெனியில் ஒரு கம்பெனி நமக்கு தெரியாமையே பிரச்சனையாகி கீழே போயிடும். அதை வந்து நான் 50% ஸ்ட்ராட்டஜியாகவோ இல்லை லாங் டைமில் அப்படியே போட்டு வச்சுருவேன், அது வேறு விஷயம். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது 10% ஒரே டைம் ப்ராஃபிட் எடுக்கிறதை விட கீழே வரும்போதெல்லாம் அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பேன். ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து 550 ஆகிடுச்சு, பயம் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம்தான் மார்க்கெட் வந்து, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சில நான் இந்த சார்ட்டில் காமிக்கிறேன், 600லேருந்து 800 ஆகுது, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் 800லேருந்து 1000 ஆகுது, 2 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அப்புறம் 1000லேருந்து 1100 வருது, அப்போ 3 ப்ராஃபிட். அப்போ அது 10%, கீழே வந்ததெல்லாம் 20% ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். அப்போது ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் போனால், அந்த ஸ்டாக் போனால் நான் 10% தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். கீழே வந்து எனக்கு வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி வந்துச்சுன்னா 20% ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். இப்போ எது அதிகங்கிறத பார்த்துங்க. ஆனால் இது எல்லாமே ரிஸ்க் உள்ளது, ஏன்னா எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியாது. தான் ஒரு நல்ல ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டுக்கணும். நீங்களாக ஓவனாக அனலைஸ் ஃபுல்லாக பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நாட்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த ரிஸ்க் எடுக்கணும். இப்போது ஒரே ஸ்டாக்லேயே கொண்டு போய் ஃபுல்லாகவே அமௌண்ட்டை நம்ம போட்டுறக்கூடாது. குறைஞ்சது அட்லீஸ்ட் நான் வந்து 10 செக்டர்லையாவது பிரித்து தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய ஃபுல் கேபிட்டல்லையும் 5%க்கு மிக குறைஞ்சி கூடுதல் இல்லாமல் பார்த்துக்குவேன். ஒரு ஹோல் ஸ்டாக்குக்குமே 5% அதெல்லாம் பார்த்துக்குவேன். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கவனமாக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் காலமே கற்றுக் கொடுக்கும், பொறுமை முக்கியம், ப்ராஃபிட் நம்ம பின்னாடியே வரும். விஷன் எஃப்எஸ்எல்ஸ் ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன், அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ், இப்படி வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முன்னாடி காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அது ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு இதை சார்ட்டில் மட்டும் போடுறேன். ஏன்னா வீடியோ வந்து நான் ஒன்லி சொல்கிறது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது ஒன்லி சார்ட்டுங்களையும் அந்த பேரை போட்டு போடுறேன், நீங்கள் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைசர் அட்வைஸ் கேட்டுட்டு காலப்போக்கில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில ஸ்டாக்ஸ் மட்டும் பார்ப்போம். நிஃப்டி ஃபிஃப்டிலேயே ஒரு ரேண்டமாக பார்ப்போமே, இப்போ சிப்லா பார்ப்போம். சிப்லா பாருங்கள், இது வந்து ஒரு மந்த்லி கேண்டிலு. இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தோன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வாங்கியிருக்கோம் 306, 330 வந்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோண்டு. ஆனால் கீழே பாருங்கள், 250 வந்தது, 200 வந்தது, அதுக்கப்புறம் 160 வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி இங்கே 350 வாங்கினா 280 வரைக்கும் வந்தது, அப்புறம் மேலே போச்சு. அதே மாதிரி 750 வாங்கினா 450 வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் மேலே போச்சு. அதே மாதிரி 1180 வாங்கினா 900 வரைக்கும் வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போச்சு. ரைட்டா? இந்த மாதிரி தான் அது மார்க்கெட் வந்து நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கீழே வரும், அப்புறம் மேலே போகும். போகலாம், போகணும்னா போகணும்ன்ற கன்ஃபார்ம் இல்லை, போகலாம். அடுத்தது ஒரு ரேண்டமாக நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், இண்டஸ் இந்தியா பேங்கை கிளிக் பண்ணுறேன். இது பாருங்கள், எது வரைக்கும் கீழே வந்தது, 2000 வந்தது, 200 வரைக்கும் வந்தது, இப்போ என்ன ஆச்சு, 1700 வரைக்கும் வந்துருச்சு. இது இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் வாங்கியிருந்தவங்களுக்கு பொறுமை தான் கண்டிப்பான ஒரு மூலதனமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 2000 ரூபாயில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சிங்களா, அவர்கிட்ட வந்து வெறும் 10% தான் இருக்கும், 200 ரூபாய் தான் கையில் இருக்கும். அப்போ மனசு எப்படி இருக்கும், ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் ஆகும், மன பெயின் ஆகும், சரியா? ஆனால் அவர் பொறுமையை சாதிச்சு இது பண்ணியிருந்தா எங்கே போய் முடியுது பாருங்கள். ஆனால் அதுக்காக அப்படி பொறுமையாக இருங்கன்னு சொல்ல வரல. அப்போ நம்ம ஸ்டாக் வந்து மேலே நம்ம நம்பிக்கை, ப்ளூசிப் ஸ்டாக்காக இருந்திருக்கணும், நல்ல ஸ்டாக்கு, இது வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குங்கிற நம்பிக்கை அப்போ தான் வரும். ரைட்டா? இருந்தாலும் 10ல் 1 ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ பிரச்சனையில் போகும், போகாமல் இருக்காது. அதுக்கு காரணமான சில ஸ்டாக்குகளும் இருக்குது பாருங்கள். சுஸ்லான் எனர்ஜி நம்ம இப்போ டைப் பண்ணுறேன், ஜேபி அசோசியேட்ஸ் டைப் பண்ணுறேன். இது பாருங்கள், ஜேபி அசோசியேட்ஸ் எவ்வளோ இருந்தது பாருங்கள், 340 இருந்தது, 8 ரூபா வந்துருச்சு. இடையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, 34 ரூபா வந்துட்டு 175 ரூபா வந்தது, அதுக்கப்புறமா 30 ரூபா வந்துட்டு 88 ரூபா வந்தது, இப்போ 8 ரூபாயில் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம ஃபண்டமெண்ட் டெக்னிக்கல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.